எஸ்ஏஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தங்கராஜ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தங்கராஜ். நான் வந்து எஸ்ஏஎஸ் அகாடமியில் 2021 பிப்ரவரியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமே வரல, ஏன்னா கொரோனா டைம்ங்கிறதுனால. 2022 மே மாதம் அந்த மாதிரி தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 2022 ஜனவரியிலேருந்து தான் வந்து தமிழை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். முன்னாடியிருந்து படிச்சிருந்தா இன்னும் நிறைய மார்க் வாங்கியிருப்பேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்திருக்கு. குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா 1772 ஜென்ரல் இதில் வாங்கியிருக்கேன். கம்யூனிட்டி ரேங்கில் பார்த்திங்கன்னா 949 ரேங்க் வாங்கியிருக்கேன். பட் இந்த ரேங்க் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து முன்னாடி இருந்தாலும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. இந்த இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி, அதாவது 2022 ஜனவரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணாலேயே நான் இந்தளவுக்கு வந்துட்டேன். பட் நீங்கள் வந்து 1 இயர் மேலே கண்டினியூஸாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ரிப்பீட்டாக படித்ததையே திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் வந்து எஸ்ஏஎஸ் அகாடமியில் இருந்தால் சப்போர்ட் பண்ணாங்க. நான் வேறு எங்கேயும் டெஸ்ட் பேட்சோ எதுவுமே ஜாயின் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கொடுத்த மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்த நோட்ஸு எல்லாமே ரிப்பீட்டடாக படித்தனால தான் வந்து இந்தளவுக்கு வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்கடேஷ் சாருக்கு, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக எடுத்து எங்களை இந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ண கார்த்தி சாருக்கு, அதுக்கப்புறம் மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸு எல்லாமே எடுத்த சாருக்கு. அப்புறம் வந்து தமிழ் வந்து நான் வந்து கிளாஸ் வரல, ஆன்லைனில் தான் பார்த்தேன், எனக்கு பார்க்குற டைம் இல்லை. ஸோ எனக்கு எடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ளஸ் வந்து விஷ்ணு சார் வந்து ரொம்ப இது பண்ணியிருந்தார், கரண்ட் அஃபேர் சொல்கிறது, எங்களை என்கரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் தேங்க்ஸ். குரூப் டூ மெயின்ஸ் எப்படி எழுதுனீங்க சார்? குரூப் டூ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து தான் படிக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் என்னாச்சுன்னா நான் என்னால் வந்து வீட்டோட ஃபேமிலியோட ப்ரெஷர்னால வந்து நான் எந்த இன்ஸ்டியூட்டுமே போகல, வீட்டிலேருந்து தான் படி சரி வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு இருந்தேன். அதனால் என்னால் வந்து அந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்க? எல்லாமே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து முடியும் முடியாதுன்னு மட்டும் தயவுசெய்து எதையும் எதிர்பார்த்துறாது. கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், அது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப நாளெல்லாம் படிக்கல, இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்பவுமே படித்தது கிடையாது. என்னால் முடியாதுன்னு நினச்சி தான் வந்து நான் படிக்காமல் விட்டேன். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்லலாம் வந்து என்ன என்னால் வந்து அந்தளவுக்குலாம் ஸ்கோர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் படிக்க 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 கண்டினியூஸாக படிக்க படிக்க அதுவே ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. அதனால் ஷியோர். ஸோ நீங்கள் மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பாருங்க, கிடைக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்னது அதுதான், முடியும் நினச்சா தான் முடியும். ஸோ கிடைக்கும் நம்பவும் கிடைக்கும். ஸோ இப்போ குரூப் ஃபோரில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற என்றைக்குமே எஸ்ஐஎஸ் அகாடமியின் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிப்பா.